ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க, டவுட் பட்டன் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. என்ன நடக்கும்? வால்யூம் கூடும், வால்யூம் குறையும், அப்படிதானே? ஆனா இந்த வீடியோல நம்ம மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய வால்யூம் டவுன் பட்டனையும் அப் பட்டனையும் ஒரு தடவை கிளிக் பண்ணா சூப்பரான ஒரு மேஜிக் நடத்த போறோம். என்ன மேஜிக்னு தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்து அப்படின்னா வீடியோக்களை விட லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ வாட்ஸ்அப் போன் மட்டும் கிடையாது, மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு மொபைல் இருக்கக்கூடிய வால்யூம் டவுன் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா வால்யூம் கூடவும் வால்யூம் குறையும் தான் செய்யும். இது ஆண்ட்ராய்டு மொபைலும் கிடையாது, ஐபோனு, உலகத்துல எந்த மொபைல் எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோல நாம மொபைல இருக்கிற வாட்ஸ்அப் நம்ம ஓபன் பண்ணிட்டு வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ஒரு தடவை கிளிக் பண்ணா என்ன மேஜிக் நடக்கும்? சோ வாட்ஸ்அப்புக்கும் மொபைல் இருக்கிற வால்யூம் பட்டனுக்கும் என்ன சம்பந்தம், அது லிங்க் பண்ணி விட்டா என்ன நடக்கும், யாருக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சாட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ் எல்லாமே இருக்கும். சோ யாராவது ஏதாவது கிளிக் பண்ணாங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகுது. பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்கும். சோ யாராவது ஓபன் பண்ணி ட்ரை பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம மொபைல வாங்கி ஏதாவது வாட்ஸ்அப்ல யாராவது நம்ம சேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு யாராவது நம்ம வீட்லயோ, நம்ம நண்பர்களையோ, இல்ல நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் கூட யாராவது சேட் பண்ணிருக்கோம், என்ன சேட் பண்றோம் அப்படின்னு பாக்குறதுக்கு யாராவது ஓபன் பண்ண பார்த்தாலும் எதுவுமே ஒர்க் ஆகுது. பக்கத்துல
பக்காவா ஃப்ரீஸா இருக்கும், எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்படி மறுபடியும் எத்தனை தடவை தான் கிளிக் பண்ணி உள்ள போனாலும் வாட்ஸ்அப் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்ட்ரக்கா தான் இருக்கு, எதுவுமே ஒர்க் ஆகுது. இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைல் வாட்ஸ்அப்ல என்னென்ன சேட்டிங்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு யாராவது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தாலும் கூட டெஃபினட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சோ இது வாட்ஸ்அப் வந்து வெளில மொபைல் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ நம்ம ஓபன் பண்ணிக்கணும் அப்படின்னா மொபைல் இருக்கக்கூடிய வால்யூம் அப் பட்டன், நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணமோ அதை ஒரு தடவை மேல ஒரு தடவை கீழே கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓபன் ஆகும். சூப்பரான ஒரு ட்ரிக் இது. சோ இதனால நம்ம மொபைல் வாட்ஸ்அப் பக்கா சேஃபா பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் கிடையாது, எல்லா அப்ளிகேஷனுமே இந்த ட்ரிக் வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு டெஃபினட்டா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.